வணக்கம். பிகில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டு கல்பாத்தியாபுரம் குரூப்பு 2006 உங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு படம் திருட்டு பயிலுன்னு பார்த்தோம், ஜீவனில் பண்ணியிருப்போம்ல. நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க சின்ன பட்ஜெட்டில். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் வந்து பிகில் தான். கிட்டத்தட்ட 150+ க்ரோர்ஸ் சொல்கிறாங்க, நம்ம நியூஸு சேனல்ஸ்லாம் படிக்கிறோம். இவ்வளோ பெரிய பிராண்டு, இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுக்கிறது வந்து, நம்பி எடுக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து விஜய். 1992 நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் நடித்தப்போ நிறைய எதிர்மறை விமர்சனங்களால் தாக்கப்பட்ட ஒரு நடிகர். இவர் கேமரா ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஹீரோக்கான இலக்கணங்கள் இல்லாத ஒரு நடிகன், எமோட் பண்ண தெரியல, இந்த மாதிரி நிறையா எதிர்மறை விமர்சனங்கள் வந்து வந்துச்சு அவரை நோக்கி. ஸோ அந்த ஜேர்னிலாம் கடந்து இன்றைக்கி ஒரு 30 ஒரு தனக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி தயாரிப்பாளர்கள், அவங்க மட்டும் இல்லாமல் தேட்டரில் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஃபேன்ஸு, அவரோட ஃபேன்ஸு, நியூட்ரல் ஆடியன்ஸு எல்லாருமே வந்து ஒரு ஒரு திருப்தியாக என்டர்டெயின் ஆகி போக வைக்கிற ஒரு கலைஞன், மிகப்பெரிய லீப்பு, வளர்ச்சி. ஸோ வாழ்த்துக்கள் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மிஸ்டர் விஜய் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் தமிழ் சினிமாவுக்கு சாத்தியமாக்குனதுக்கு. இந்த மாதிரி ஸ்கேலில் இன்றைக்கி ரொம்ப ஃபியூ ஆக்டர்ஸ் தான் படம் நடிக்க முடியும். அந்த புல்லிங் பவர் ப்ளஸ் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது வந்து ரொம்ப நல்லா கண்டென்ட் நல்லா இருந்தால் வருவாங்க. என்ன தான் பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும், பிடிச்ச ஹீரோவாக இருந்தாலும், காமன் ஆடியன்ஸ் தேட்டர் வர்றதுக்கு ஒரு புல்லிங் பவர் வேணும், ஒரு ஃபேக்டர் வேணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு பெரியவங்க வரையும் என்டர்டெயின் ஆகும், எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு நம்பி வர்ற ஒரு சில ஸ்டார்ஸில் விஜய் இருக்கார். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. என் வாழ்த்துக்கள். படத்தில் நம்ம ரசித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து விஜய். அவரோட அந்த ரெண்டு கெட்டப்பு ஒரு 3 மேக் ஓவர் ப்ளஸ் அந்த ராயப்பன் கேரக்டரோட அந்த டிஃப்ரெண்ட் மேக் ஓவர். ஏன்னா யூஸ்வலாக விஜய் வந்து பெரிய லெவலில் கெட்டப் சேஞ்சஸ் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஒரு தனி ஒரு பாடி லாங்குவேஜு அதெல்லாம் கொடுத்து ஒரு ஒரு மேக் ஓவர் அதை ரசித்தோம். அப்புறம் ஃபுட்பாலை ஒரு கதைக்களமாக எடுத்துக்கிட்டு தமிழில் இவ்வளோ பெரிய பேனரில் இல்லை, படம் வந்ததில்லை நினைக்கிறேன் என்னோடய அறிவு கெட்டின வரையும். ஸோ அது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. அதுக்கடுத்து படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரசித்தது ஏஆர் ரஹ்மானோட பாட்டு, வெறித்தனம் பாட்டு அஃப்கோர்ஸ். அப்புறம் ஒரு டான்ஸ் பிட்டு, ஒரு சின்ன ஒரு 2 ஒரு சாங் போட்டிருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. சிங்கப்பண்ணையோட சினிமோட்டோகிராஃபி மேக்கிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் படம் ஃபுல்லாக ரசித்தோம். படம் ஜனரஞ்சகமாக என்டர்டெயின் பண்ணுச்சு பாசிட்டிவ் சைட்ஸில். இது என்ன கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், டைரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சி, இப்போ அட்லி வந்து கதை, திரைக்கதை வந்து ரமணகிரி வாசன் அண்ட் அட்லி சேர்த்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ திரைக்கதையில் வந்து பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா பேஸ் வந்து கதை தான். அந்த கதையை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கட்டமைக்கிறது தான் உங்களோட திரைக்கதை. இந்த கதை வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் எனக்கு கொஞ்சம் உழைச்சிருக்கலாமோன்னு தோணுது. அதாவது இந்த படம் வந்து எடுத்துக்கிட்ட 2 ஜானர் வந்து வட சென்னை இல்லை ஃபுட்பால் ப்ளஸ் பெண்கள் ஃபுட்பால் அண்ட் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் ஃபுட்பால் மூலமாக இந்த படத்தில் அவங்க சொல்ல வர்றது. ஸோ வட சென்னையோட உண்மையான ஃபுட்பால் நிலைமையை பிரதிபலிக்குதுன்னா கேள்விக்குறி. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு உமன்ஸ் ஃபுட்பால் டீமோட கரண்ட் ஸ்டேட்டஸு, அவங்க ரியல் டைமில் ஸ்பான்சர்ஸுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு ஒரு வெளிச்சத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஃபினான்ஷியல் ரீதியாக, மன ரீதியாக, மக்களோட ஏற்பு ரீதியாக, ஃபுட்பால் அஸ் எ கேம், கிரிக்கெட் அளவுக்கு இங்கே ஃபுட்பால் ஏன்னா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கிரவுண்ட் ரியாலிட்டி கேப்சர் பண்ணி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா படத்தோட இம்பாக்ட் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேனரில் விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து நடிக்கும்போது
அது இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டி எடுத்து கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கவனம் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ அட்லிக்கு வந்து நல்ல முயற்சி, இது குறையில்லை. ஆனால் இந்த முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்னோட மைண்டில் எட்டு தோணுச்சு. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலில் படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இது புதுசு இல்லை, சின்ன சின்ன அதாவது பாக்ஸிங்கை பேஸ் பண்ணி எம் குமரன் மகாலட்சுமி, சன் ஆஃப் மகாலட்சுமி வந்துச்சு, அப்புறம் நம்ம பத்ரிலாம் வந்திருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எமோஷனான படம். எம் குமரன் வந்து அம்மா பையன், பத்ரி வந்து அண்ணா தம்பி. எமோஷன் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அதுக்காக வந்து அந்த ஸ்போர்ட்ஸோட விதியை பெருசாக மீறி இருக்க மாட்டாங்க. அந்த அந்த ஹீரோ வந்து பாக்ஸராக வர்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஜெயம் ரவியாக இருக்கட்டும், எம் குமார் இல்லை, அதே மாதிரி பத்ரி வந்து விஜய் வந்து சும்மா ஜாலியாக காலேஜ் போய் மாதிரி சுற்றிட்டு இருப்போம் அப்படி. அண்ணனுக்கு இது மாதிரி ஆனவுடனே உடனே போய் ஹுசைனிட்ட போய் நிப்பாப்பில் நான் பாக்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு உடனேலாம் பாக்ஸரு ஆக முடியாது. அது பாக்ஸர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 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 ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கும். அவர் பயங்கரமாக கஷ்டப்படுவார், அதுக்கு ஒரு பிளாக் இருக்கும். இப்போ இன்னொரு லுக் அட் மை ஃபேஸ் இந்த மிரர் அப்படிங்கிற பாட்டு பேக்ரவுண்டில் டிஎஸ்பி மியூசிக் போட்டிருப்பாப்புல தெரிக்கும். அது அதுதான் கன்வின்ஸ் பண்ணும் ஆடியன்ஸை. என்னதான் ஸ்டார் வேல்யூ இருந்தாலும் அந்த எமோஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரியவனாக ஒருத்தர் வர்றதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட் ஒரு பிளாக் வேணும். ஸோ அந்த மாதிரி உழைப்பு வந்து இதில் பெருசாக பார்க்க முடியல. சடனாக போய் பிளேயர்ஸை வந்து அவங்க வீடுகளிலிருந்து கிரவுண்டு கூட்டு வர்றதா இருக்கட்டும், ஆஸ் அ கோச்சாக அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக டீமுக்கு என்ன சொல்லி வின் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ளஸ் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபுட்பாலில் என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அட்லீட் ஒன்று. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் வந்து சி ஏராளமான விமர்சிக்கிறதுக்குலாம் நமக்கு என்ன தகுதி, ரசிகங்கிற தகுதி தவிர்த்து வேறு எந்த தகுதியும் கிடையாது. ரசிச்சுக்கிட்டே இருக்கோம், வெறித்தனமாக ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை. அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதாவது ஏஆர் ரஹ்மான் இந்த அலைப்பாயுத படம்லாம் மாதவன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது வென்றென்றும் புன்னகைன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பிட்டு போட்டுருப்பாரு, காதில் ஹெட்செட் போட்டு மாதவன் பைக்கில் அப்படி அப்படி தலையாமிச்சுட்டு வருவார். அது அதெல்லாம் தியேட்டரில் வந்து டிடிஎஸோட எறா ஆரம்பித்த காலத்தில் அந்த அதெல்லாம் கேட்டால் அப்படி தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் ரஹ்மானை பார்த்துட்டு இது எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இப்போ ரஹ்மான் அந்த கிரெடிட் போடும் போதெல்லாம் பார்க்குறேன் ஒரு குத்துப் இ கிருபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கும் கிரெடிட் கொடுக்குறாங்க மியூசிக்கு. ஸோ அது ஏஆர் ரஹ்மானோட கன்சர்வேட்டரி தான், மியூசிக் கன்சர்வேட்டரி குரூப் தான். பஞ்ச் ஆஃப் யங் மியூசிஷியன்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மேபி அவங்க எதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறாங்களா இல்லையான்னு தெரில, ஏன்னா நான் அவங்கள குறையாக சொல்லலை. ஏஆர் ரஹ்மானில் அங்கே செட் பண்ணிட்டார் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை, அதனால் நமக்கு அதுக்கு மேலே தான் திங்க் பண்ண தோணுது. ரெண்டு மூணு சீனு தவிர்த்து பெருசாக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் முத்துரை இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்தளவுக்கு. சினிமோட்டோகிராஃபி ஜி கே விஷ்ணு டீசெண்டான ஒர்க்கு. சிங்கப்பண்ணை பாட்டில் அந்த ஃபுல் கம்ப்ளீட் ரெட்டு பேக்ரவுண்டில் அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அது அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் கொஞ்சம் ரசித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம இவர் எடிட்டிங் வந்து ரூபன். ரூபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது ரூபன். ஏன்னா 177 மினிட்ஸு படம், 3 மணி நேரம் தலைவா, 3 மணி நேரம்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். விசுவாசம்லாம் வந்து ட்ரெய்லரு நல்லா ரேசி கட்டாக இருந்துச்சு. பேட்டை விசுவாசம்லாம் வந்தப்போ அது ஒரு ரைவல்ரியை க்ரியேட் பண்ணுச்சு, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்ன கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராயப்பன் கேரக்டர் நல்லா ஸ்கெச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும், அதாவது எந்த ஒரு கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த கேரக்டருக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இப்போ விஜய் ஸ்டாமரிங்லாம் வந்து ஒரு ரெகுலரான ஒரு இதில் வந்து வந்துட்டு இருந்தது ஓகே, பட் அவரோட அந்த ஒப்பனை அந்த அவரோட என்ன சொல்கிறது அவரோட அந்த டைலக்ட் சொல்லுவாங்கள்ல அந்த வட்டார மொழி, அது அதில் ஒரு கண்டினியூட்டி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் சீனுக்கு சீனு கொஞ்சம் மாறிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு ராயப்பன் கேரக்டரு, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு ஃபீல் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் யூட்டிலைசேஷன். ஆக்சுவலாக என்ன பொறுத்து என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய நடிகர்கள் தேவையில்லைங்க. ஜாக்கி ஷெராஃபு ஆக்சுவலாக நயன்தாராவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து அவங்களுடைய பெரிய லெவலில் இம்பேக்ட் அந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக நான் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஜாக்கி ஷெரஃப், நயன் தரா எல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹைலி பெய்டு ஏனோ ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டரு. எனக்கு என்னன்னா அந்த காஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்பால் ஜேனரில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணிவிட்டு அதை இந்த பக்கம் ரவுட் பண்ணி விட்ருக்கலாமோ விஎஃப்எக்ஸுக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தோணுன உண்டு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபு காமெடி ஓகேங்க, ஒன்லைனர்ஸ் ஓகே, விழுந்து விழுந்து சிரித்தோம். படம் ஃபுல்லாக காமெடினா பெருசாக அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நிறைய காமெடிக்கு ஸ்கோப் இருந்தாலும் மேக்ஸிமம் விஜயே அதை வந்து பண்ணி கடத்திட்டு போகிற மாதிரி தோணுது. யோகி பாபு அண்ணன் நான் தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, கவுண்டமணி செந்திலாக இருக்கட்டும், வடிவேலுவாக இருக்கட்டும், ஈவன் சந்தானமாக இருக்கட்டும், அவங்களோட டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் மட்டுமே அவங்க பெரிய காமெடியனாக இருக்கு காரணம் அல்ல. அவங்களுக்கு வந்து நகைச்சுவை எழுதுவாங்க. வீரப்பன் சொல்லி கவுண்டமணி செந்தில்க்கு எழுதுனதாக கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம சிங்கமுத்து அண்ணன் சந்தானத்துக்கு வந்து தெரியும், லலுசபா குரூப்பே வந்து பேக்ரவுண்டு இருக்குது. அது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்காமல் ஒரு நல்ல நகைச்சுவை எழுதுகிறவங்கள ஒரு ஆளை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களோட பாடி லாங்குவேஜு, உங்களோட அந்த டெலிவரி, இதுக்கெல்லாம் வந்து கரெக்டான நகைச்சுவை கண்டென்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் வேற லெவலில் ரீச் ஆகும். இது என்னோட தலைமையான வேண்டுகோள். அடுத்து இன்னொன்று வந்து நம்ம என்ன அவாய்ட் பண்ணலான்னு நம்ம சொல்கிறோம்னா, என்னோட தலைமையான கருத்து, மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ண வேணாம் அப்படின்னு பதிவு பண்ண விரும்புகிறோம். இங்கே ப்ரிட்டி மச் அவ்வளோதான். யார் யார் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜயோட அந்த புலிங் பவர் தான், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக போய் பார்க்கலாம். நிறைய பேர் பாசிட்டிவ் விமர்சனம் இருக்குது, நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு அஃப்கோர்ஸ் செம்ம ட்ரீட்டு. காமன் ஆடியன்ஸுக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபுட்பாலை பற்றி பெருசாக வந்து பரிச்சயம் இல்லை, நீங்கள் வந்து நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல் மூவிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியன் லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பெருசாக வந்து ஒரு பரிச்சயம் இல்லை அப்படின்னா காமன் ஆடியன்ஸுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். இல்லை இந்த அந்த ஜானர்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் பார்க்கவே முடியாது, படம் மொக்க தேட்டருக்கு போகவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மோசமான படம் கிடையாது இது. ஒரு தடவை போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாலிய பல்லாண்டு.